ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜவ்வாது மலையில் எங்கெல்லாம் தங்கலாம், ஸ்டே வந்து எப்படி ஃபேமிலியோடு போனால் தங்கலாம் அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட்டாக ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தேங்க. என் ஸ்க்ரீனில் கொடுக்குற அவசியம் நீங்கள் மலையேறத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் ஜவ்வாது மலையில் பொதுவாக போனால் ஈஸியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன டூரிசம் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. இப்போ நாம் எழில் கொஞ்சம் இந்த ஜவ்வாது மலையோட அழகான மரங்களுக்கு நடுவே போயிட்டுருக்கிறது. பீமா வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கதாங்க, பீமா நீர்வீழ்ச்சி, அதில் குளிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே இருக்க ஆலமரங்களில் இருக்க அந்த விழுதுகளில் நிறைய பேர் தொங்கி தொங்கி இன்ஸ்டாக்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க. ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சி ரொம்பவே ஒரு அழகான நீர்வீழ்ச்சிங்க. காலை நினச்சிக்கிட்டே இப்போ நாம் அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்க தான் வந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே இந்த தண்ணி ஓடுது பார்த்திங்களா, இந்த தண்ணி ஓடி தான் பீமா நீர்வீழ்ச்சிக்கு வருது. அந்த தண்ணியில் தான் நாம் போய் இப்போ குளிக்க போகிறோம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி வந்து ஒத்தையடி பாதம் தாங்க. அதாவது குளிக்க போகிறதுக்கு போகிறத சொல்லலைன்னா, இந்த பீமா நீர்வீழ்ச்சிக்கு காரில் வந்து போனோம் நாங்கள். நாங்கள் தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து போனோம். கிட்டத்தட்ட மெயின் ரோடு கொஞ்சம் நல்லா இருந்தது, ஆனால் நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்குமே ரோடே சுத்தமாக சரியில்லைங்க. எதிர்த்தாப்பில் ஒரு டூரிஸ்ட் வேன் வந்தது. அது வந்ததும் காரெல்லாம் ரொம்ப லெஃப்டில் ஓரம் கட்டி காரில் ஸ்க்ராட்ச் விழுந்து அந்த மாதிரி தாங்க ஆச்சு. எதிர்த்தாப்பில் வண்டியோ பஸ்ஸோ வந்தால் ரொம்ப மெனக்கெட்டு சிரமப்பட்டு தாங்க ரோட்டில் ஓட்டிகிட்டு போனோம். ஆனால் போனதுக்கு ஒரு நல்ல பயன்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படியே தேக்கமாக தண்ணீர் நீர் தேங்கி நிற்கிது. அங்கே குட்டி பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி காமிச்ச தண்ணி இங்கே தாங்க வந்து விழுது. இங்கே வந்து இந்த தண்ணீர் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குங்க. குளித்ததுமே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே பொன்னிறமாக மாறிடுச்சுன்னு சொல்லணும். ரத்த ஓட்டம்லாம் அதிகரிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இந்த நீர்வீழ்ச்சி இருந்ததுங்க குளிக்கிறதுக்கு. குட்டி பசங்கள்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணியை தெளிச்சிக்கிட்டு வர தண்ணியில் ஜாலியாக விளையாடிட்டே இருந்தாங்க. அந்த அருவியிலேருந்து எனக்கு வரத்துக்கே மனசு இல்லைங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு போனால் தண்ணியாக வந்து நின்று நின்று உடம்ப காய வச்சுக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் குளிச்சுட்டு இருக்கலாம் போல இருக்கு. டைகல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து மலையிலேருந்து வந்து கொட்டுற தண்ணிங்க. அது வந்து அவ்வளோவா சின்ன இல்லை, கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. அந்த தண்ணியும் கொஞ்சம் சூடாக தான் இருந்தது. எப்போதுமே ஃபால்ஸில் வந்து நம்ம குளிக்கும்போது மலையிலேருந்து கொட்டும் கொடுக்குற தண்ணி, மலை மேலே போய் மலை மேலே ஏறி போய் அங்கே கொட்டுற தண்ணியில் குளிச்சா நல்லா சின்னிப்பாக இருக்கும். ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் டைகல் வாட்டர் ஃபால்ஸ் பற்றி வீடியோ போட்டுக்கிறேன், பார்க்கலன்னு அவசியம் செக் பண்ணி பார்க்குறேன். பீமா வாட்டர் ஃபால்ஸில் வந்து நான் இப்போது ஜாலியாக குளிச்சிட்டேங்க. ஆக்சுவலி அந்த கைகள் வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து மேலேருந்து வந்து தண்ணி கீழே கொட்டினாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ட்ரெக் பண்ணி போனோம். ஆனால் அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னா சொல்லணும். தண்ணி நிறையா வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபால்ஸ் பாருங்கள், ஜவ்வாது ஹில்ஸில் இருக்கிறதுனால அப்படியே நல்லா சில்லாக கொட்டுது. ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே நான் போட்டிங் தான் போயிட்டேன், ஏன்னா நல்லா வெயிலாக இருக்கும்ல, அதனால் போட்டிங் போயிட்டேன். போட்டிங் போயிட்டு ஃபால்ஸ் வந்ததுனால நல்லா ஜாலியாக குளிக்க முடிஞ்சது. பாருங்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அது தேங்கி நிற்கிற தண்ணிடா, அதில் நம்ம குளிக்கிறத விட இப்போ குளிச்சுட்டு வந்தோம் பாரு, நல்லா கொட்டுற தண்ணி. அதான் இங்கேருந்து அது அங்கே அவ்வளோ ஃபோர்ஸாக ஊற்றுது, இந்த ஸ்லோப்புக்கு இவ்வளோ ஃபோர்ஸு ஆகாயதுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டியா?
பால்ஸில் குளிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளியெலாம் பிடிக்காதுங்க. குளிச்சுட்டு நடந்து வரும்போதே காஞ்சிடுது உடம்பு. இந்த சேமியா ஐஸ்கிரீம் டேஸ்டாக இருக்குது. முதல்ல நீர்வீழ்ச்சி போய் குளிச்சுட்டு வந்துட்டோங்க நாம. அடுத்ததாக பாருங்கள், நான் போட்டிங் போயிட்டு தான் நீர்வீழ்ச்சி போனேன். ஆனால் இப்போ உங்கள் கூட போட்டிங் போகிறத பற்றி ஷேர் பண்ணுறேன். இங்கே இருக்க போட்டிங்கை வந்து டிக்கெட்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்கறது இல்லைங்க. பொதுமக்களில் ஒருத்தவங்க வந்து அரசாங்கத்திட்டேருந்து குத்தகை எடுத்து அவங்க தான் இந்த போட்டிங்கை வந்து நடத்திட்டுருக்காங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் 8 வயசு ஆயிடுச்சுன்னா 100 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டிக்கெட்டே கொடுக்கல. ஸோ 400 ரூபா வாங்கிக்கிட்டு போட்டில் ஏற்றி விட்டாங்க. 25 நிமிஷம் போட்லேயே ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தூரமாக ஒரு சிவப்பு கலரில் பூக்கள்லாம் பூத்து மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ரவுண்டாக அந்த ரிவருக்கு, போட்டிங் பண்ணுற ரிவருக்கு நடுவில் இருக்குங்க. ஆனால் அங்கே இறங்கலாம் அவங்க அலோ பண்ணல. உண்மையாக சொல்ல போனோன்னா இங்கே இந்த ஜவ்வாது மலை போட்டிங்க்கு ஆட்களே குறைவாக தாங்க இருந்தாங்க. சனி ஞாயிறுலையும் மக்கள் வந்து ஃபால்ஸு, மலை ஏறுறது, ட்ரெக்கிங் போகிறது, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த கிளைமேட் வந்து அங்கே சில்லாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம போட்டிங் போயிட்டுருக்கும் போதே வெயில் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக தாங்க இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்காகவும் அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்காகவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் தான் அங்கே வர மாதிரி தெரியுது. இந்த லேக் இருந்தது பார்த்திங்களா, இந்த லேக்குக்கு எதிர்த்தாப்புலே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த சனி ஞாயிறு எப்போதுமே ஃபுல்லாக இருக்குங்க. அங்கே தங்கனா அப்படியே குளிரும் போல் இருக்குங்க. ஈவினிங் 5 மணி ஆகிட்டாலே ஷட்டர் எல்லாமே இருக்க முடியாது போல். ஏன்னா இந்த லேக்கோட காற்று வந்து அந்த மாதிரி அந்த லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருது. வாய்ப்பு இருந்தால் முன்னாடியே புக் பண்ணிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே சில்லான கிளைமேட்டாக இருக்கும். இப்போ போட்டிங் வந்து பசங்க வற்புறுத்தினதுலாம் தாங்க நான் போனேன். ஏன்னா பசங்களை கூப்பிட்டு போயிட்டு போட்டிங் போகாமல் கூப்பிட்டு வந்தால் அதே ஒரு ஃபன்னாக இருக்காது. அதனால் இப்போ நம்ம போட்டிங் முடிச்சுட்டு அடுத்ததாக குள்ளர் குகைன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து ஏதோ ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நடந்து போகணுன்னு சொன்னாங்க. நான் குழந்தைகளை வச்சுட்டு இருந்ததுனால அந்த குள்ளர் குகையும் போல. அதே மாதிரி சித்தர் திருமூலர் வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டில் கட்டிய ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறதா சொல்கிறாங்க. கோவிலூரில் இருக்குது. 2-3 நாள் வரைக்கும் தங்கினா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துடலாங்க. ஆனால் நான் 1 நாள் தான் தங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 1300 வருடங்கள் பழமையானதுன்னு சொல்கிறாங்கங்க அந்த கோவிலூரில் உள்ள சிவன் கோயில். நான் போகணுன்னு ஆசையாக தான் இருந்தேன், பட் எனக்கு டைம் கிடைக்கல. திங்கக்கிழமை ஸ்கூலுங்கிறதுனால நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன். ஆனால் இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் வாய்ப்பு கிடைத்தால் ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம அடிக்கடி போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு இங்கே போகணுன்னு தாங்க தோணுது. அவரு குறை ஜாலியாக இருக்கு. வந்துச்சு முடிஞ்சிச்சு. ரவுண்ட் 25 மினிட்ஸ் இருக்குல்ல.
சீக்கிரம் வந்தாச்சு, இங்கே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பெருமாள் கோயில்னு சொன்னாங்கங்க. சரி, நானும் இறங்கி போய் பார்க்கலான்னு போனோம். ஆனால் நடை வந்து சாத்தியிருந்தது. இப்போது மத்தியானம் ஆயிட்டதுனால சாத்திட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் உள்ளே போய் விசாரித்ததில் இந்த கோயில் கூட ரொம்ப பழமையான கோயிலுங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் திறந்திருக்குமா, அதான் சனிக்கிழமை. நான் ஞாயிற்றுக்கிழமை போனேன் இந்த கோயிலுக்கு, அதனால் மூடி இருந்தது. எவ்வளோ நீட்டு ஒரு மண்டபம் பாருங்கள். அதுக்குள்ளே போனதுமே ஒரே குளுமையாக இருந்துச்சு. அந்த சனிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் திறந்திருக்குமா, அன்னதானமும் போடுவாங்களாம், மீதி நாள்லாம் மூடி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தினமும் திறந்திருந்தால் அங்கே இருக்க மக்களும் சாமியை தரிசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கோயிலை சுற்றி பெருமாளை பற்றின வார்த்தைகளும் நல்ல பழக்க வழக்கங்கள் பற்றிய வார்த்தைகளும் எழுதி போட்டிருந்தாங்க. சுற்றி பார்க்கவே அழகாக நல்ல நல்ல மரங்கள்ங்க. பெருமாளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த மரங்கள்லாம் வந்து அதோட பழமையை உணர்த்துது. ஒரு சிமெண்ட் கல்லால் கட்டி துளசி செடி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு செம்பருத்தி மரம்னு தான் சொல்லணும், செடி கிடையாது. அதோட ட்ரங்க் பாருங்கள், அதாவது அதோட ஒரு மரத்தோட ட்ரங்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பழமை, ரொம்ப பழமையான மரம் போல இருக்குது. பெருமாளுக்கு பிடித்த செம்பருத்தி. இப்போ பார்த்துட்ருக்கிறது பவளமல்லி. இதோட ட்ரங்க்கும் ரொம்ப மொத்தமாகவே இருந்தது. பெருமாள் கோயிலுக்கு உகந்த பவளமல்லி செடியை வச்சுருக்காங்க. நான் 2-3 விதைகள் எடுத்தேன். அதுக்கப்புறமா நெல்லிக்காய் மரம் இந்த மாதிரி நிறைய இருந்தது. இந்த மரங்களோட அந்த கோயிலோட குளம் தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. குளத்தை சுற்றி மரம் நல்லா அழகாக நட்டு வச்சுருக்காங்க. பொறியை எடுத்துகிட்டு போயிருந்தால் கோயில் குளத்தில் ஏகப்பட்ட மீன்கள்ங்க, அதுங்களுக்கெல்லாம் போட்டுட்டு அதுங்க சாப்பிட்றத பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இது இந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரே மாங்காய் தோப்புங்க. ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் முக்கணிகளான மாம்பழம், வாழைப்பழம், பழாப்பழம் இதுக்கு பஞ்சமே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் பழாப்பழங்கள், அப்புறம் மாம்பழம், அப்புறம் வாழைப்பழங்கள் வந்து வித்துட்ருக்காங்க. அதே மாதிரி தோப்பு தோப்பாக இருக்குது. நானும் 2 அங்கே கோயிலுக்கு வந்த பசங்க வந்து கீழே விழுந்து கிடந்த பழுத்த மாம்பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பெருமாளை சேவிச்சுக்கோங்க. சரி, நம்மளும் 2 எடுக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக இருந்தது அது, நடந்து போனேன். நடந்து போய் ஃபஸ்ட்டு கிளிமூக்கு மாங்காய் 2 எடுத்தங்க. பக்கத்துலேயே ருமானியா காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. சரி, அதுவும் ஒன்று எடுக்கலாமேன்னு ஆசைப்பட்டு திரும்பவும் போய் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேங்க. அதோட சுவையே அலாதியாக இருந்தது. இனிப்பும் காயும் சேர்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜவ்வாது மலை போனீங்கன்னா போகிறதுக்கு நிறைய கோயில்கள் இருக்குங்க. போட்டிங்கும் இருக்குது, நீர்வீழ்ச்சியும் இருக்குது. இங்கேருந்து ஏலகிரி ரொம்ப கிட்டங்க. நீங்கள் பிளான் பண்ணால் 2 இடத்தையும் ஒன்றாவே கூட சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுங்க. ஏலகிரி போனால் அங்கேருந்து ஜவ்வாது மலை கிட்டங்க. அவசியம் ஜவ்வாது மலையை ஜாலியாக விசிட் பண்ணி பாருங்கள்.